ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து முடிவடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எல்லாருக்கும் ப்ரெஷர், பிபி அந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகலை. டாஸ்க்கும் இல்லாமல் போட்டியாளர்களும் சரியில்லாமல் நமக்கு வந்து பார்க்கறதுக்கே ஒரு போரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒயில் கார்டு என்றே 5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. அர்ச்சனா, மாயா, விசித்ரா, தினேஷ் ஸோ இவங்க கேம் பிளேயில் அந்த பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து ஓரளவுக்கு நமக்கு திருப்தியே தரல, ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. கடைசியில் மக்கள் எல்லாருமே விருப்பப்பட்ட மாதிரி நம்முடைய அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் 7 தமிழோட டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டாங்க. இது வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாயாவும் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, ஃபைனல் லிஸ்ட்டில் மாயா இருந்தாங்க. ஒருவேளை மாயாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் கடைசியில் மக்கள் ஓட்டுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து கடைசியிலே வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டுக்கு வேல்யூவே இருக்காது, ஏன்னா மக்கள் ஒரு ஓட்டு போடுவாங்க, ஆனால் அதில் உள்ள இருக்கிறவங்க வந்து வேற ஒருத்தங்களை வந்து சேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து கரெக்டாக மக்கள் ஓட்டுக்கு வேல்யூ இருக்கிறத இவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக மக்கள் போட்ட ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்து மக்கள் யாரை வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க. அர்ச்சனா டைட்டில் வின்னர். ஸோ நேற்றைக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், அது பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸாக அந்த ஷோவை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும். உள்ளாடி நடக்கிற சண்டையாக இருக்கட்டும், உள்ளே நடக்கக்கூடிய டாஸ்காக இருக்கட்டும், பார்க்கும்போது உள்ளாடி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அதில் இன்வால்வாக விளையாடுறாங்களோ அதை விட வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹார்ட் பீட் பக் பக் பக்னு அடிச்சுட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நேட்டைக்கு வந்து அந்த ஃபைனல் பார்க்கும்போது மணி, அப்புறம் வந்து நம்முடைய மாயா, அப்புறம் வந்து அர்ச்சனா நிற்கும்போது 3 பேரில் ஒருத்தங்களை வந்து வெளியில் அனுப்பணும். ஸோ அதில் ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஒரு கூண்டுக்குள்ளாடி போய் நிற்கணும், அந்த லைட்டு பத்தும், அது ரெட் கலர் லைட்டு யாருக்கு மேலே வருதோ அவங்க வந்து வெளியில் போகணும். அந்த மாதிரி அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மாயா தான் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம், அது ஒரு ஹார்ட் பீட் அப்படி அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மாயா மேலே லைட் விழுந்தது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அறிவிக்கணும். அந்த ஃபைனல் வின்னர்ஸை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து கையை தூக்குறதுக்கு அவர் நிறைய ஆக்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப அதை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு கையெல்லாம் விசர்த்து எனக்கே ஒரு மாதிரி அப்படியே அது ஒரு ஹார்ட் பீட்டை கொடுத்து ஒரு மாதிரி இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ பயம்னா அர்ச்சனாவுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும், மணிக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். அதாவது ஆடியன்ஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அர்ச்சனா தான் வின்னர்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க அந்த வின்னர்ஸை வந்து அறிவிக்கும் போது கையை ஒய்த்தும் போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த தடவை அவர் அவர் ரொம்ப டைம் எடுக்காமல் ரொம்ப சீக்கிரமாகவே அர்ச்சனாவை வந்து வின்னர் அப்படிங்கிற வந்து அறிவிச்சிட்டாரு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒயில் கார்டு போட்டியாளராக உள்ளாடி வந்து இவ்வளவு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா போட்டியாளர்கள் மத்தியில் தனியாக நின்று தன்னுடைய கருத்தை உள்ளாடி வச்சு நேர்மையாக விளையாடி ஜெயிச்ச ஒரு போட்டியாளர் யாருன்னா அது வந்து கண்டிப்பாக அர்ச்சனா தான். ஸோ மணியை பார்த்தீங்கன்னா மணியும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, ஏன்னா மணியும் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா அவர் வந்து உண்மையாகவே நான் இப்போ தான் மணியை வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து அவரை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய கேம் பிளே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. யாருக்கிட்டையும் தேவையான சண்டை பிடிக்க மாட்டார், தேவையில்லாத விஷயத்திலுமே மூக்க நுழைக்க மாட்டார். அவர் வந்து அவருடைய ஒர்க், அவருடைய டாஸ்க் வந்து விளையாடுவார், அவர் பாட்டுக்கு இருப்பார். ஓவராக வந்து நிறைய விஷயங்களை இன்வால்வ் ஆகாமல் ரொம்ப நேர்மையாக தான் இருந்திருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸ் மணிக்கு கொடுத்ததில் கண்டிப்பாக அது வந்து வேல்யூ ஆனது, அவர் கண்டிப்பாக கொடுக்கணும் தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் அர்ச்சனா, செகண்ட் பிளேஸில் மணி, இவங்க ரெண்டு பேரையும் தவிர அந்த வீட்டில் யாருக்குமே தகுதி கிடையாது இந்த ரெண்டு பிளேஸுக்கும். ஒருவேளை மாயாவுக்கு செகண்ட் பிளேஸோ ஃபஸ்ட்டு பிளேஸையும் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக கழுவி கழுவி வீத்தியிருப்பாங்க கமல் சாரையும் அந்த பிக் பாஸ் ஷோவையும். ஏன்னா அது நியாயமாகவே இருந்திருக்காது. ஏன்னா போன வருஷம் நடந்த பிக் பாஸ் ஷோவில் அசீமுக்கு கப்பு கொடுத்ததையே நிறைய பேர் வந்து பேசினாங்க, நிறைய பேரால் பேசப்பட்டது. ஏன்னா நியாயத்துக்கு எதிராக வந்து விக்ரமுக்கு தான் கப்பு கொடுத்துருக்கணும், ஆனால் இவங்க வந்து அசீமுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்டில் மாறி இருந்தால் கூட கப்பு வேற யாருக்காவது போயிருந்தா கூட மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி பிக் பாஸ் ஷோவும் முடிஞ்சது, நம்ம நினைச்ச மாதிரி அர்ச்சனாவுக்கு டைட்டிலும் கிடச்சிது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆளை ஞாபகப்படுத்தணும், பிரதீப்பை. ஸோ பிரதீப்பை நான் இப்போ சொல்லி ஒரு யூஸும் கிடையாது, ஏன்னா அவர் வரப்போகிறதும் கிடையாது, எதுவுமே நடக்காது. இருந்தாலும் பிரதீப்
கண்டிப்பா எல்லாருக்கும் மேல இருப்பாரு. பிக் பாஸ் சீசன் 7 தமிழும் முடிஞ்சது. சோ இனி கொஞ்ச நாளத்துக்கு பிக் பாஸ்ங்கிற பேச்சே இருக்காது. இனி இவங்க அர்ச்சனா அப்புறம் வந்து நம்முடைய மணி இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரணும், அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணணும். சோ கடைசியா ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், கமல் சார் ஸோ இந்த சீசனோட அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சீசன்ல உங்களுக்கே தெரியும், ஸோ நெக்ஸ்ட் சீசன்ல கமல் சார் வருவாரன்னு தெரியல. வந்தா என்ன வரலன்னா என்ன, நமக்கு வேலை என்னது, நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம வாழ்கிறோம், அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்க முடியும். நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நம்ம நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணுறோம். நான் இப்போ வந்து உங்க கூட பேசுகிறேன்னா என் மனசில் இருக்கிறவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓ பை த வே, பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சீசனுக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அர்ச்சனா வின் பண்ணதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.